நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மோட்ரோலா ஒன்னோட அன்பாக்சிங் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்ட் 1 இனிஷியேட்டிவில் வந்திருக்க ஃபோன். நிறைய எதிர்பார்ப்புக்கு நடுவில் வந்து இந்த ஃபோன் வந்திருக்கு. ஆண்ட்ராய்டு 1ன்றதுனால செக்யூரிட்டி அப்டேட்ஸ்லாம் வந்து உடனுக்குடனே வரும், அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் உடனே உடனே வந்துடும். மொபைல் பார்க்குறதுக்கு ரொம்பவே பெருசாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து சிலிகான் கேஸோடு வருது பாக்ஸ்குள்ளவே. ஸோ இந்த சிலிகான் கேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லுக் எப்படி இருக்குது பார்க்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது ஆன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம உள்ள பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து மேனுவல்ஸ் இருக்குது, சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டர்போ சார்ஜர் இருக்குது. ஸோ குயிக்காக சார்ஜ் ஆகிடும், அண்ட் டைப் சி யூஎஸ்பி கேபிள் இருக்குது. ஸோ இது எல்லாம் பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம பாக்ஸ் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபோனோட லுக் அண்ட் ஃபீல், அதோடய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக. ஸோ இது வந்து நாச் ஃபோன், நீங்கள் டிஸ்பிளே பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அண்ட் பேக் சைடில் டுவல் கேமரா இருக்குது, அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் மோட்டரோல லோகோ இருக்குது. ஸோ இது வந்து 6.2 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இந்த மொபைலில் இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு 1 இனிஷியேட்டிவில் வந்திருக்க மொபைல். ஸோ அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும், அண்ட் செக்யூரிட்டி பேச்சஸ்லாம் உடனே அப்டேட் ஆகும். 6.2 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே மோட்ரோலாலேருந்து வந்திருக்கு. பேக் சைடில் 16 மெகா பிக்சல் ப்ளஸ் 5 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா வந்து டைப் சி போர்ட் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. இந்த மோட்ரோலா 1 பவரில் பார்த்திங்கன்னா வந்து 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது, அண்ட் ரேமோட கெப்பாசிட்டி வந்து 4 GB ரேம். நீங்கள் எக்ஸ்பேண்டபிள் ஸ்லாட் மூலமாக 256 GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இதில் டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் இருக்குது, 2 சிம் போடுறது போக. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர். ஓஎஸ் பார்த்தீங்கன்னா 11 GB வரைக்கும் எடுத்துக்குது. ஸோ 64 GB இந்த ஃபோனில் இன்னும் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா 5000 mAh மேசிவ் பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து ஆன்ல தாக்கு பிடிக்கும், ஒரு 2 டேஸ் கண்டிப்பாக இருக்கும் சார்ஜ் ஒரு தடவை பண்ணோம்னா. மோட்ரோலா கிட்டேருந்து வந்திருக்க ஃபஸ்ட்டு நாச் ஃபோன், நல்லா இருக்குது டிஸ்பிளே பார்க்குறதுக்கு. ஸோ நாச் ஹைட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதில் இல்லை. இப்போது கரண்ட்டாக வந்து இந்த மொபைலில் வந்து ஆண்ட்ராய்டு ஓரியோ கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 5 அப்டேட் சீக்கிரமாக வந்துடும்னு சொல்கிறாங்க, ஏன்னா வந்து ஆண்ட்ராய்டு 1 இனிஷியேட்டிவில் இருக்கிறதுனால. ஆண்ட்ராய்டு 1 இனிஷியேட்டிவ்ங்கிறதுனால ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது, நிறைய பிளாட் ஆப்ஸ் எதுவும் இல்லாமல் வந்து க்ளீனாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு மோட்ரோலா ஆக்ஷன் ஆப் மட்டும்தான் இருக்குது மோட்ரோலா சைட்லேருந்து. ஸோ அதர்வைஸ் வந்து வேறு எதுவும் ஆப் அதை வந்து ஆக்குப்பை பண்ணிடலை. ஸோ யூஐ வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கவே, அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? இது ஒரு ஜியோமியோட ரெட்மி நோட் 5 ப்ரோவோட கில்லரா, இல்லைன்னா வந்து இது யூனிக்காக இல்லையா, இது மார்க்கெட் வந்தால் வாங்குவீங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மோட்டோரோலாவில் 1 ஆஃப் தி பெஸ்ட் ஃபோன் இப்போ வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. ரெட்மி நோட் 5 ப்ரோவில் இருக்குது அதே ஸ்னாப்ட்ராகன் 686 சிப்செட் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ சேம் பவர் தான் ரெண்டுத்துக்குமே. இது உங்கள் தமிழ் டெக் HD, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.